வணக்கம், வாழ்க வளமுடன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய தோஷங்களும் அதற்குண்டான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் கேது, குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான். லக்னத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில் ராகு, இரண்டாம் இடத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரகங்கள் ராகு கேதுக்கள் மாறி மாறி இருந்தாலும் இது ராகு கேது தோஷம். இது மாதிரி கிரக நிலை உடையவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால் திருமணம் அமைப்பு இளமையில் ஏற்படும். ஐந்தாம் இடத்தில் ராகு, கேது அல்லது ஐந்தாம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் ராகு கேது நட்சத்திரத்தில் இருப்பதும் புத்திர தோஷம், பூர்வீக தோஷம், முன்னோர்கள் சாபம் என்று சொல்வார்கள். இது மாதிரி தோஷம் உடையவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். பாக்கியாதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் அல்லது குரு பகவான் மற்ற இடங்களிலிருந்து ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் நட்சத்திரத்தில் இருந்தாலும் பித்திருதோஷம், பித்திருதோஷம் உடையவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். எனவே அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு. சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் செவ்வாய், மகரத்தில் செவ்வாய், கும்பராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் கலத்திர ஸ்தானாதிபதியான சனி பகவான் கன்னி, தனுசு, கும்பம், மிதுனம் இந்த ராசிகளில் இருந்தால் கலத்திர தோஷம். இந்த கலத்திர தோஷம் உடையவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால் திருமணம் விரைவில் ஏற்படும். கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, இது மாதிரியான கிரக நிலைகள், இந்த மாதிரி கிரக நிலைகள் தாரதோஷம். தாரதோஷம் உடையவர்களுக்கும் திருமணம் தடை ஏற்படும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால் அவர்களுக்கும் இளமையில் திருமணம் அமைப்பு ஏற்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.